जय जयशंकर हर हर शंकर करुणै कडल कांची मामुनि नंगै नायगन महापेरियवाडி சரணம். நமஸ்காரம். வருகின்ற வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் ஆங்கில தேதியிலே மே 28 63 நாயன்மார்களில் மிகவும் போற்றப்படும் மதிக்கப்படும் முருகநாயனாருடைய குரு பூஜை. முருகனும் உத்தர பசுபதிக்கும் அடியேன் என திருத்தொண்டர் தொகை இவரை போற்றி புகழ்ந்து பாடுகிறிருக்கிறது. சோழ நாட்டிலே திருப்புகலூரிலே தோன்றியவர் முருகநாயனார். ஞானவரம்பின் தலை நின்ற இப்பெருந்தகையார் நாள்தோறும் விடியற் காலையில் எழுந்து நீரில் மூழ்கி கொட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ எனப்படும் நான்கு வகை பூக்களை உரிய பூக்களை கொய்து திருக்கூடையில் வைத்து கொண்டு தனி இடத்தில் அமர்ந்து கோவை, இண்டை, தாமம், மாலை, கண்ணி, பிணையல், தொடையல் என பல வகை திருமாலைகளை தொடுப்பார். ஆறு கால பூஜைகளுக்கும் அந்தந்த கால வேலைகளை எந்த மாலைகளை தொடுக்க வேண்டுமோ அந்த மாலையை தொடுத்து எந்த பூக்களை சேர்க்க வேண்டுமோ அந்த பூக்களை சேர்த்து வர்த்தமானீஸ்வர திருக்கோவிலில் உள்ள சிவபெருமானுக்கு சாத்தி அர்ச்சனை செய்தும் ஓம் நமச் சிவாய என்ற பஞ்சாட்சரியை இடைவிடாமல் ஓதியும் மற்றும் வேதங்கள் அனைத்தையும் ஓதியும் வழிபட்டு வந்தார். ஒரு சமயம் திருஞான சம்பந்த பிள்ளையார் அந்த க்ஷேத்திரத்தில் எழுந்தருளிய பொழுது அவரை எதிர்கொண்டு அழைத்து வரும் பாக்கியத்தை பெற்றார். ஞானசம்பந்த பிள்ளையாருடன் சில நாட்கள் தங்கியிருந்து வர்த்தமானீஸ்வர பெருமானை நாளும் வழிபடும் பாக்கியம் பெற்றார். பின்பு நாவுக்கரசர் சுவாமிகள் புக்கலூர் வந்தபொழுது ஞானசம்பந்தருடன் சென்று அவரையும் எதிர்கொண்டு அழைத்து வந்து இருவருடைய ஆளுடை அரசும் ஆளுடை பிள்ளையாருடனும் இருந்த மிக பெரும் பாக்கியம் பெற்றார். மற்றும் அந்த காலகட்டத்தில் நீலநக்கர் மற்றும் சிறுதொண்டர் இந்த ஏனைய அடியார்களும் அந்த இடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடன் நண்பராக இருந்து அந்த பெயரையும் பெற்றிருக்கிறார் இந்த நாயனார். மற்றும் ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு திருமணம் நடந்த பொழுது மாப்பிள்ளை தோழனாய் இருக்கும் பாக்கியத்தை பெற்றார். பின்பு இந்த சிவத்திரு தொண்டில் இடைவிடாது செய்து சிவபதி அடைந்தார் என்று வரலாறு. இவருடைய பதிகம் கொண்டு வந்து தனியிடத்தில் இருந்து கோக்கும் கோவைகளும் இண்டை சருகும் தாமமுடன் இணைக்கும் வாசமாலைகளும் தண்டில் கட்டும் கண்ணிகளும் தாளிர் பிணைக்கும் பிணையல்களும் நுண்டா திரைக்கும் தொடையல்களும் சமைத்து நுடங்கு நுண்மர் நுண்மார்வர் என்று இவருடைய பதிகம் இவரை பற்றி பாடியிருக்கிறது. இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த நாயன்மாரின் குரு பூஜையை வழக்கம் போல் அவரவர் இல்லங்களில் அவரவர் பூஜை அறையில் இந்த நாயனாருக்காக ஒரு விளக்கு ஏற்றி மற்றும் இந்த நாயனாரின் நாமதேயத்தை மனைப்பலகையில் வரைந்து நாயனாரின் சிவபதம் அடையச் செய்த பஞ்சாட்சர ஜபம் எவ்வளவு முறை உங்களால் ஜபிக்க முடியுமோ அப்படி அவ்வளவு முறை ஜபித்து மற்றும் சிவத்துதிகள் எந்த சிவத்துதிகளை உங்களுக்கு தங்களுக்கு தெரியுமோ அதை பாராயணம் செய்து இந்த நாயனாரின் அருளையும் 63 நாயன்மார்களின் அருளையும் மகாபெரியவாருடைய கடாட்சத்தையும் மற்றும் பகவத்பாதருடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் ஒருங்கே பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் விஞ்ஞாபனம் செய்து கொள்கிறேன். இனி என் செயல் ஆவது யாதொன்றுமில்லை, என் தெய்வமே என் பெரியவா உன் செயல் என்று உணரப்பெற்றேன். இந்த ஊன் எடுத்து பின் செய்த நல்வினை யாதொன்றும் அறியேன், பிறப்பதற்கு முன்பே செய்த நல்வினையோ இக்கணம் என தடுத்தாட்கொண்டாய். என் தம்பிரானே, என் சிற்றம்பலமே, என் பெரியவா, ஜெய் ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர.